கார் வாஷிங் ஒரு டீடியஸான வேலை, நிறைய டைம் செலவாகும், தண்ணி செலவாகும். இதுக்கெல்லாம் பால் மாறிட்டு நம்மளில் நிறைய பேர் சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் காரை விட்டு 500 ரூபா 600 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வாஷர் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம வீட்லேயே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி ஒரு வாட்டர் கன்னு, ஒரு ப்ரஷ்ஷு, அது கனெக்டிங் நாசிலு, அப்புறம் ஒரு 20 ஃபீட்டில் ஒரு ஹோஸ் பைப்பு, இது கனெக்டோடு கொடுப்பாங்க. ஒரு 10 ஃபீட்டில் ஒரு பவர் கேபிள் இருக்கும். இந்த டப்பு வந்து ஒரு 15 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி டப்பு, வாட்டர் ஃபில்டரோடு இருக்கும், ஃபில்டர் வேர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது உள்ளே ஒரு பவர்ஃபுல் மோட்டர் இருக்கும், ஆன் ஆஃப் சுவிட்ச் இதெல்லாம் இருக்கும். இது வந்து சப்மர்சிபிள் பம்ப்பு. இந்த கனெக்டிங் ஹோஸை அந்த வாட்டர் கன்னோட இப்படி ஈஸியாக ஃபிட் பண்ணிக்க முடியும். ஃபிட் பண்ணிட்டோன்னா அது லாக் ஆகிடும். இன்னொரு எண்டு எடுத்து டேங்கில் ஃபிட் பண்ணிக்க வேண்டியது தான். பவர் கேபிள் இதை வந்து நம்ம காரோட பவர் சாக்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டோரை நல்லா டைட்டாக மூடிட்டு விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த டப்பு ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிட்டீங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு 2 டப் அளவுக்கு தான் தண்ணி செலவாகும் மட்டுமே. ஆன் ஆஃப் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கனாக்கா நம்ம எப்போல்லாம் தண்ணி யூஸ் பண்ணுறோமோ அந்த நேரத்தில் மட்டும் மோட்டர் போடும், மிச்ச நேரத்தில் மோட்டர் ஆஃப் பண்ணும். ஓரளவுக்கு நாமினலான ப்ரெஷர் இருக்கும். இந்த ப்ரெஷர் நமக்கு கார் வாஷ் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். முதல்ல காரை முழுக்க ஈரம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி முதல்ல ஈரம் பண்ணிட்டீங்கனாக்கா முதல்ல அந்த லூஸாக இருக்கிற மேலே இருக்கிற டஸ்ட்டு எல்லாம் க்ளீன் ஆகிடும். அதே நேரத்தில் இந்த வீலுக்கு அடியில் இருக்கிற ரஸ்ட்டாக இருக்கிற மாதிரி சேரு அந்த மாதிரி இதெல்லாம் கூட கொஞ்சம் லூஸாக இருக்கும். முதல்ல தண்ணியை நல்லா ஸ்ப்ரே பண்ணி இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கிட்டு. இந்த டப்பு வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன். இது ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் வாங்கும்போது 1600 ரூபா சம்திங் தான். இப்போ வந்து 2000 ரூபாய்க்கு இப்போ விற்கிது. இது ஒரு முறை வாங்கிக்கிட்டிங்கனாலே ஒரு 5-6 வாஷ் பண்ணிங்கனாலே நம்ம போட்ட காசையும் எடுத்துடலாம். ஸோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு சீப். இந்த மாதிரி கார் முள்ள டாப் ஃபுல்லாக எல்லாத்தையும் டயர் ஏற எல்லாத்தையும் ஒரு முறை ஈரம் பண்ணிக்கிட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஷாம்புவே போதும். இது காருக்குன்னு யூஸ் பண்ணுற ஷாம்பு அப்படின்னா கொஞ்சம் நிறைய நுரையெல்லாம் கிடைக்கும். ஆனால் இதுவே போதுமானதாக இருக்கும் நம்ம அந்த டஸ்டெல்லாம் லூஸ் பண்ணுறதுக்கு தான். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பனியன் கிளாத் எடுத்துக்கோங்க, பழைய பனியன் கிளாத்து. இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தெல்லாம் கூட அவசியம் இல்லை, பனியன் கிளாத்தே போதுமானது. இந்த சோப்பு வச்சு, சோப் வாட்டர் வச்சு முதல்ல கார் ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே அது ஈரமாக இருக்கிறதுனால இந்த சோப் வாட்டர் போட்டு க்ளீன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டஸ்ட்டு இருக்கிற டஸ்ட்டெல்லாம் கூட ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடும். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்ட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ஷைனிங் அப்படியே மெயின்டைன் ஆகும். ட்ரையாக இருக்கும்போது நம்ம காரை துணி வச்சு துடைச்சோம்னாக்கா அதில் தான் ஸ்க்ராச்சஸ்லாம் ஏற்படுறது. அதனால் கொஞ்சம் ஈரம் பண்ணிட்டு தான் க்ளீன் பண்ணணும். இந்த ப்ரஷ் வாஷர் வந்து உள்ளே வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணுவோம். அதே நேரத்தில் நம்ம கார் மேலே ரப் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கிற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால பாடியில் வந்து எந்த விதமான ஸ்க்ராட்சும் ஏற்படுத்தாது. இந்த மாதிரி ட்ரில் போர்ஷன்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரெஷ் ரொம்ப ஏற்றுது. ஒரு லாங் ஹேண்டில் இருக்கிறதுனால நம்ம காரில் எல்லா பார்ட்டையும் ஈஸியாக தரையை நின்றுட்டே எட்டி க்ளீன் பண்ண முடியும். தனியாக ஸ்டூல்லாம் அவசியமே இல்லை. இந்த ஹோஸ் பைப்பு மட்டும் கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்கும். இந்த ஹோஸ் பைப் மட்டும் காலில் மிதிச்சிடாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு வச்சுக்கோங்க. அந்த ப்ரெஷ்ஷை சோப் வாட்டரில் நினச்சி இந்த மாதிரி டயர் எல்லாம் ஃபுல்லாக நல்லா ரப் பண்ணி க்ளீன் பண்ணணும்.
டயர் க்ளீன் பண்ணால் தான் முழு காரும் க்ளீன் ஆனாங்க மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த மாதிரி டயருக்கு அடியில் அந்த சேராக இருக்கும், ஒரு சில இடத்துல நிறைய மண் ரெஸ்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம மேனுவலாக தான் க்ளீன் பண்ணி ஆகும். நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொண்டு போனாலும் அவங்க மேனுவலாக தான் க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இதை விட கொஞ்சம் பவர்ஃபுல் வாட்டர் கன் இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம வீட்லேயே பண்ணிக்கிறதுனால இது போதுமானது. நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டால் கூட நம்ம கார் எப்போவுமே ரொம்ப நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி நாலு வீலையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த கார்னர் போர்ஷன்லாம் நல்லா வாட்டர் வச்சு, வாட்டருக்கு அந்த கன்னை வச்சு நல்லா அந்த இந்த கார்னர் போர்ஷன்லாம் நிறைய மண் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணோம்னாக்கா டஸ்டெல்லாம் க்ளீனாக எடுத்துடலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வைப்பர் வாங்கிக்கோங்க. இதுவும் ஒரு 60 ரூபாலேருந்து 100 ரூபா அவ்வளோதான் இருக்கும் காஸ்ட்டு. நான் முனையில் வந்து ரப்பர் இருக்கும். ஸோ இது எதுக்குனாக்கா நம்ம வாட்டரில் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அப்படியே விட்டுட்டோம்னாக்கா வாட்டர் ஸ்டெயின்ஸு, இந்த வாட்டர் மார்க்லாம் அப்படியே தெரியும். இந்த கண்ணாடியெல்லாம் காஞ்சதுக்கப்புறமா அசிங்கமாக தெரியும். ஸோ இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்துடணும். வைப் பண்ணிவிட்டு கையில் ஒரு ட்ரை கிளாத் வச்சுக்கோங்க. வைப் பண்ணிவிட்டு அப்பப்போ அந்த வைப்பரை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாக்கா ஃபுல்லாகவே பாடி முழுக்காவே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிட்டீங்கனாக்கா அதுக்கு அடுத்தது அந்த வாட்டர் மார்க்லாம் இருக்காது. இந்த மாதிரி கிளாஸி போர்ஷனு இதெல்லாம் அந்த ட்ரை கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணலாம். விண்டோ, இந்த விண்டோ வைசரு, இந்த ரியர் வியூ மிரரு, ஸோ இதெல்லாமே வந்து நல்ல ட்ரை கிளாத்தை வச்சு உடனுக்குடனே க்ளீன் பண்ணிட்டீங்கனாக்கா காரு பளிச்சுன்னு இருக்கும். கிளாசி பார்ட்டு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்ட்டு, முக்கியமாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்ட்டெல்லாம் வந்து தண்ணி அப்படியே இருந்துச்சுனாக்கா துருப்பிடிச்சிடும். நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொண்டு போனீங்கன்னா அவன் ப்ளோயர்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் அதெல்லாம் இருக்காதுன்றதுனால ஸோ இது ஒரு அடுத்த ரொம்ப அவசியமான இது. இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமானது, கார் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி டோரை திறந்து அந்த எட்ஜஸ் எல்லாம் துணியை வச்சு க்ளீன் பண்ணணும். ஏன்னா அது உள்ளெல்லாம் நிறைய தண்ணி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய காரில் டோர் எல்லாம் அடிப்பகுதியில் துருப்பிடிச்சிருக்கும். அது என்னென்னா இதுதான் ரீசன், வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க, அடி போர்ஷன் ஃபுல்லாக துருப்பிடிச்சிரும். இது பாருங்கள், இது அடியெல்லாம் தண்ணி எப்படி ஒழுகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நாலு டோரு, இந்த டிக்கி பக்கத்தில் இருக்கிற அந்த டோரு, இது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக திறந்து ட்ரை கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 10 ஒரு 20 வரைக்கும் வெளியில் வெயிலில் வச்சுட்டோம்னாக்கா கார் நீட்டாகிடும். இந்த வேலையெல்லாம் மொத்தமே முடிகிறதுக்கு ஒரு 30 minutes தான் ஆகும். ஸோ நம்ம இது மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டோம்னாலே போதும், நம்ம கார் நல்லா மெயின்டைன் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.